மகர ராசிக்காரர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் ஆரம்பிக்கிறதுனால, கடந்த காலங்கள்ல அடங்கி அடங்கி முடங்கி போன உங்களுக்கு அதிகாரமான வகையில, ராஜாவான வகையில, ஆணவமாக ஒரு மிகப்பெரிய அமைப்போடு வளம் வரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 2024 தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல. ஸோ அதனால்தான் 2024 தமிழ் புத்தாண்டோட 12 ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றலாம். வணக்கம் சார். 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத கடந்த எபிசோட்ல பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள மாதிரியே ரொம்ப வருஷமா அல்லல் பட்டுட்டு இருந்தது மகர ராசி தான். உங்களுக்கே தெரியும், சனி பயிற்சியில ரொம்ப பிரச்சனை பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட, சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா, 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கு. மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய, தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற அந்த மகர ராசிக்கு கடந்த காலங்களில் மதிப்பு அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. மதிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்ப்பு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒரு உண்மையாக இருந்துட்டு இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் ஆரம்பிக்கிறதுனால, ராஜாவாக வரக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் அடங்கி அடங்கி முடங்கி போன உங்களுக்கு அதிகாரமான வகையில், ராஜாவான வகையில், ஆணவமாக ஒரு மிகப்பெரிய அமைப்போடு வளம் வரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் ஏழரை சனி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, விரயச்சனியும் ஜென்மச்சனியும் உங்களை வந்து வாட்டி வளவெடுத்து ஆட்டி படைச்சது அப்படிங்கிறது உண்மை. ஆட்டி படைச்ச உங்களுக்கு, இஷ்டமே இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆணவத்தோடு சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை அளவற்ற அளவில் இந்த 4 இடத்து அரச குரு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. இதே 4 இடத்துல, அதாவது அரச யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத விட, 7 இடத்த அதிபதி சந்திர பகவான் 6 இடத்துல இருக்கிறதுனால, கடந்த காலங்களில் இந்த உத்தியோகத்தில் அல்லது வேறு வகையான அமைப்புகளில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் அதே பணியில் சேரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். ராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். 8 இடத்த அதிபதி சூரிய பகவான் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால, எந்தெந்த காரியத்தில் நட்டம் வரும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அந்த நட்டம் வரக்கூடிய அந்த காரியத்தில் வந்து கட்டம் கட்டி உங்களுக்கு மிகப்பெரிய பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த 8 இடத்த சூரியன் அரச யோகத்தோடு கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, திருமணம் ஆகாத ஒரு சில பேருக்கு திருமணத்தில் வந்து ஈடுபாடு ஏற்படக்கூடிய, திருமண சம்பந்தப்பட்ட வயசு வந்து கூட திருமணத்தில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திருமணம் ஏற்படக்கூடிய, அதாவது எத்தனையோ போட்டோவை பார்த்து, எத்தனையோ பெண்களை பார்த்து, எத்தனையோ ஆண்களை பார்த்து திருமணம் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு வாராத பேர் ஒரு சில போட்டோவை பார்த்து உடனடியாக திருமணம் என்ற சந்தோஷமான விஷயத்திற்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்திகளை சரளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசி அதிபதி சனி பகவானும் இருக்கிறாரு. போதா குறைக்கு 3 இடத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால, முன்னறிவிப்பு இல்லாத திருமணம் நடக்கக்கூடியதை, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது, அந்த 3 இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமணம் ஆன உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு விஷயங்களுக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறத விட, அதாவது சொந்த வாழ்க்கையில் வந்து வேரூண்டி நிற்கிறதுக்காக, சொந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய, உள்நாட்டில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஏற்றுமதி வந்து சாதாரணமாக அல்லது அந்நிய இனத்தவர் மூலமாக உங்களுக்கு உபாயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு
போயிட்டுருக்கோம். நமக்கு ஒரு தொழில் அமைஞ்சால் போதும், ஒரு வியாபாரம் இருந்தால் போதும், சிறிய அளவில் வந்து வருமானம் வந்தால் போதும், காலத்தில் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு காலம் காலமாக நிம்மதியாகவும் நிதியோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் குருவதி வருட தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது ஏழாம் இடத்த அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்துல புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் சந்திர பகவான் சம்பந்தப்படும் பொழுது புத சந்திர யோகம் இருக்கிறதுனால பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது. கடந்த காலங்கள்லையும் பொன் வாங்கியிருப்பீங்க, பொருள் வாங்கியிருப்பீங்க, நிலம் வாங்கியிருப்பீங்க, தங்கம் வாங்கியிருப்பீங்க. எல்லாம் வாங்கினா அடுத்த வாரத்தில் அடுத்த மாதத்தில் வந்து அடமானம் வைக்கக்கூடிய சூழலையும் சந்திச்சிருப்பீங்க. அப்படிங்கிறது தான் அவமானமான விஷயம். அந்த மாதிரி அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. சொந்த வீடு, குடியிருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த சொந்த வீடு நல்ல வீடாக, இன்னும் சில பேருக்கு வந்து ஆடம்பரமான பங்களாவாக அமையக்கூடிய, அதாவது ஆடம்பரமான வீடு, அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியான காரு, இதுவெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பவனுடைய அமைப்பில் நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற உண்மையான விஷயம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில் உயர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டி கொடுக்கும் பொழுது ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, நான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க, வாழ்க்கை என்ற விஷயத்தை ஆழ்ந்து பார்த்தவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நான் நல்ல முறையில் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு வருவன் நினைக்கவே இல்லை அப்படின்னு, உங்களுடைய சொந்த பரம்பரையில் யாரும் வாழாத ஒரு பெருமையான பிரபல்யமான வாழ்க்கை, நீங்கள் வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக அருளக்கூடிய ஆண்டாக இந்த குருவதிவரிடம் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. சொந்த வீடு அப்படிங்கிறத விட, ஆடம்பரமான பங்களா அப்படிங்கிறத விட, ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் வந்து கௌரவ சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளும் கனத்த வருமானங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு சுகம் இருந்தாலும், எவ்வளவு ஆள்பலம் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், அதையெல்லாம் தன்னடக்கத்தோடு சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானும் சாதகமாக இருக்காரு. ஆக எல்லா வகையிலுமே உங்களுக்கு நான்கு திசை மட்டுமல்ல, எட்டு திசைகளிலும் பணமலை கொட்டோ கொட்டு என்று கொட்டக்கூடிய அளவுக்கு இந்த 2024 குருவதி வருட தமிழ் புத்தாண்டு அமையுது. இவ்வளவு நல்லது இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் இல்லையா. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் தான் திருமணம் ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்மறையான சூழல் ஒரு சில ஜாதகத்துக்கு அமையும். ஆக திருமணம் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கும் பொழுது கண்ணும் கருத்துமாக, அதாவது முகூர்த்தம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 54-60 முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்கும். எல்லா முகூர்த்தமே நல்ல முகூர்த்தம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக எல்லா ஜோசியும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான், அதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த நல்ல முகூர்த்தம் உங்க ஜாதகத்துக்கு நல்ல முகூர்த்தமா, உங்களுடைய ஜனத்துக்கு நல்ல முகூர்த்தமா அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக கருத்தில் கொண்டு திருமணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் மறுமணம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வளமோடு ஜெயமோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார். ஸோ மகர ராசிக்கான பலன்களை வந்து அடாமழை மாதிரி கடகடன்னு நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய சந்தோஷமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? அதாவது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஒரு சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அல்லது புதிய காரியம் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, அந்த முகூர்த்தம் உங்களுக்கு சரியான முகூர்த்தமாக, ராசியான முகூர்த்தமாக அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவே ஒரு பரிகாரம். திருமணம் ஆனதுக்கப்புறம் அது யாராக இருந்தாலும், அதாவது வந்து படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை, அழகு இருக்குது, அழகில் அப்படிங்கிற விட, உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு கணவனாக வந்ததுக்கப்புறம் உலகத்தில் அவர் தான் முதன்மை அப்படிங்கிறது, உலகத்தில் எந்த சக்திக்கும் இடம் கொடுக்காமல் இந்த சக்தி தான் முதல் சக்தி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஒற்றுமை இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லமையோடு வளர்ச்சிகளை வாழ்நாள் முழுவதும் சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் சிந்திக்க முடியாத ஒரு பரிகாரமாக மகர ராசிக்கு அமையுது. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்குறோன்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன். ஏன் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல 18 வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, வந்து டைம் ஃப்ரேம் மாறும், நம்ம ஊரில் டைம் வேறு, அவங்க ஊரில் டைம் வேறு. ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு ஒரு வருஷம் இல்லை 18 வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு நம்பிக்கைத்தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்குறதா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுப்பலன்கள் சொல்லும் போது, அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் 90% மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு 10% மக்களுக்கு அது இருக்காது. அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான், ஆனால் நானும் அந்த ராசி தான், எனக்கு அது நடக்கலையே, நீங்கள் சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அது ஏன் அவங்களுக்கு நடக்கலைன்ற காரணம் சொல்லுங்களேன்.
இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து, சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இது விலை நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க. என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது. இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன், கடகராசியை சேர்ந்தவங்க, சிம்மராசியை சேர்ந்தவங்க, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும். அதே கன்னிராசிங்களுக்கு பலன் மாறுபடும். அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது தான் அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துகிட்ருக்குது. இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க 50 வருஷம் 60 வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க, அதாவது 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்துட்டுருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இல்லையா, நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக, அதாவது அச்சு பெறலாமல் அப்பளுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதமாகலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிஷப ராசியை சேர்ந்த ரிஷப ராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ரிஷப ராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா, பல கோடி பேர்களுக்கு ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேருக்கு இருந்துட்டு இருக்கும், லக்னம் அப்படிங்கிறது ஒரே லக்னம் பல கோடி பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது. அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும்பொழுது அந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காமல் வந்துட்டு இருக்கும். அப்போ தோஷம் அப்படிங்கிற மூன்று இடத்தை வந்து நீங்கள் விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. கடவுளாகவே இருந்தால் கூட, எந்த மனுஷனாக இருந்தால் கூட, எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பார், வச்சுத்தான் ஆகணும், அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும், நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யோகம் எந்த வயசில் வருது, அந்த யோகம் எந்த மாதிரி வருது, அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்துடைய சிறப்பு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு 90% நடக்கும், ஒரு 10% நடக்காது, இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இதுவும் நடக்கும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவ நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னது எதுவும் பலிக்கலைங்கிறது காரணம் இதுதான் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார், பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும். ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம், தெளிவான பதில் கிடைக்கணும், தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம், பொது கேள்விகள் இருக்கலாம், அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ 7500 வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயம் அதில் இருக்கும். ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், விருப்பம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான்.